யோவான் எழுதின சுவிசேஷம் 6 27 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அழிந்து போகும் மகாரத்திற்காக பிரயாசப்படாதீங்க. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தப்பு அல்லது பிசாசை நம்மை செய்ய ஏவி விடக்கூடிய ஒரு தப்பு, நம்முடைய இருதயத்தின் மதீனமே நம்மை செய்ய வைக்கக்கூடிய மிக மிகப்பெரிய தப்பு என்னவென்றால், முக்கியமில்லாததற்கு முக்கியத்தை கொடுப்பதும் முக்கியமுள்ளதற்கு முக்கியத்துவத்தை கொடாமல் இருப்பதும் தான் பிசாசா நம்மை செய்ய வைக்கக்கூடிய ஒரு தவறாக இருக்கிறது. ஆமாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலமே எந்திரிச்சு ரொம்ப நேரம் சமையலில் நின்று நேரத்தை வீணாக்காதீங்க. ஒரு பிரெட்டையும் ஜாமியும் தடவிட்டு வயிற்றில் எதையோ போட்டுட்டு நேராக கோயிலுக்கு ஓடி போயிருங்க. ஏன்னா பிசாசு காலங்காத்தால், ஞாயிற்றுக்கிழமை காலங்காத்தால், கத்திரி நாள் காலங்காத்தால் நின்று ரொம்ப நேரத்துக்கு கிச்சனில் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டென்ஷன் ஆகி எத்தனையோ காரியங்களாகி அந்த நாளின் ஆராதனை நாளின் ஆசீர்வாதத்தை திருடும்படியாக, அழிந்து போகும் ஆகாரத்திற்கு பிரயாசத்தை செலுத்தும்படியாக நம்முடைய மதீனமான இருதயம் நம்மை ஏவிடுகிறது. அதற்கு நாம் இணங்க வேண்டாம். ஞானமாக இருப்போம். ஆகாரத்திற்கல்ல, நித்திய ஜீவனுக்கு நாம் பிரயாசப்படுவோம். God bless you.